வணக்கம். இது எட்டு திக்கும் இன்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 103 ரூபாயை கடந்தது. டீசல் விலையும் 100 ரூபாயை நெருங்குகிறது. அதிமுகவின் 50வது பொன் விழா ஆண்டு இன்று தொடக்கம். சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் மரியாதை. தமிழகம் முழுவதும் கொடியேற்றி இனிப்பு வழங்க ஏற்பாடு. தீபாவளியை முன்னிட்டு விமான கட்டணங்கள் அதிகரிப்பு. சொந்த ஊர் செல்ல பயணிகள் ஆர்வம் காட்டுவதால் பல மடங்கு உயர்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் புகுந்ததால் உடைமைகளுடன் பொதுமக்கள் முகாம்களில் தஞ்சம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கேரளாவில் மழை, நிலச்சரிவு உள்ளிட்ட சம்பவங்களில் சிக்கி 10 பேர் பலி. மீட்பு பணிக்கு ராணுவத்தின் உதவியை நாடியது கேரள அரசு. சபரிமலையில் 2 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை. கல்லூரிகள் திறப்பும் ஒத்திவைப்பு. புரட்டாசி மாதம் முடிவடைய உள்ளதால் சேலம் எடப்பாடி ஆற்றுச்சந்தையில் களை கட்டிய வியாபாரம். 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் வர்த்தகமானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஆவினில் ஆட்டுப்பால் விற்பனை செய்ய நடவடிக்கை. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தகவல். எம்ஜிஆரின் ராமாபுரம் தோட்ட இல்லத்திற்கு இன்று செல்கிறார் சசிகலா. அதிமுக கொடியை ஏற்றி வைத்து எம்ஜிஆர் சிலைக்கு மரியாதை செய்கிறார். காங்கிரசின் முழு நேர தலைவர் தான் தான் என்று செயற்குழு கூட்டத்தில் சோனியா காந்தி திட்டவட்டம். ஊடகங்கள் மூலமாக பேச வேண்டாம் என அதிருப்தி தலைவர்களுக்கு எச்சரிக்கை. காங்கிரஸ் கட்சி சர்க்கஸ் கம்பெனியாக மாறிவிட்டதாக பாஜக சாடல். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் போட்டியில் ஓமன் அணியுடன் பப்வா நியூ கினியா மோதல். மற்றொரு போட்டியில் வங்கதேசம், ஸ்காட்லாந்து அணிகள் பல பரீட்சை.